தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆணி மாதமாகும் தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் பேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் மாதம் தேதி உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார்கள் இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் ஏழரை சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திபதி சனி பகவான் பக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அவரை விரையாதிபதி செவ்வாய் பகவான் பார்க்கிறார் எனவே இந்த மாதம் குடும்ப சுமை சற்று கூடுதலாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்திலும் ஏழாம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்திலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் எனவே வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் தொழில் புரிவோர் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் பக்ர இயக்கத்தில் இருக்கிறார் அவரை பஞ்சம விரையாதிபதியான செவ்வாயும் சப்தம பார்வையாக பார்க்கின்றார் இந்த சனி மற்றும் செவ்வாயின் பார்வை அவ்வளவு நல்லது என்று உங்களுக்கு எதிர்பாராத இழுபொரு நிலையிலேயே இருக்கும் வாகன பழுதுகளால் உங்களுக்கு வாட்டம் ஏற்படலாம் அதிகார வர்க்கத்தினர் உங்களுக்கு ஆதரவு தர மறுப்பார்கள் ஜூன் பதினாறாம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்றார் கும்பராசி இந்த வக்ர இயக்கம் நடைபெறும் அதே சமயம் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் மாபெரும் கிரகங்கள் இரண்டும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுப்பது நல்லது உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறுவதால் உற்சாகம் சற்று குறைந்தே காணப்படுவீர்கள் கட்டாயம் உதவுவதாக சொன்னவர்கள் கூட கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் ஆறுக்கு அதிபதி எட்டில் பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும் எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது தானாக வந்து சேரும் அரசு வழியில் எதிர்பாராத உதவி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் அமைப்பும் உண்டு விரயங்கள் ஏற்பட்டாலும் அதை சுப விரயமாக்கி கொள்வது உங்கள் கையில்தான் இருக்கிறது ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்வது யோகமாக இருக்கும் புதன் தன் சொந்த வீட்டில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் மாதம் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டு வாருங்கள் பெண்களுக்கு இந்த ஆணி மாதம் ஏழரை சனி நடப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருப்பதாலும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்தோடும் விழிப்புணர்ச்சியோடும் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது கட்டாயம் வேண்டும் உடன் பிறப்புகள் உங்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் ஆதாயம் கிடைக்கும் பணிபுரியும் பெண்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேரும் வியாழக்கிழமை தோறும் பெண்கள் இல்லத்து பூஜை அறையில் குரு கவசம் படித்து குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எவரையும் கண்டு அஞ்சாமல் தான் எடுத்துக்கொண்ட காரியங்களை திறம்பட செய்யும் மூலம் நட்சத்திரக்காரர்களே இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு திருப்தி அடைவீர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் அனைத்திலும் அனுகூலமான பலன் உண்டாகும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் அதனால் உங்களுக்கு லாபம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவை எடுப்பீர்கள் பண வரத்து இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வு நீங்கி நல்லபடியாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கலாம் மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் அதிகரிக்கலாம் பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷப்படும் செய்திகள் வந்து சேரும் பெண்களின் திறமை வெளிப்படும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவதில் இருந்து வந்த சிரமங்கள் குறையலாம் அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் மாணவர்களின் மனதில் இருந்து வந்த பயம் நீங்கி கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களுக்கு என்று ஒரு தனித்தன்மையுடன் செயல்படுபவர்தான் இந்த போராட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்வீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு சீராக இருக்கும் தொழிலிலும் குடும்ப குடும்பத்திலும் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து முன்னேறிச் செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்களில் கூட உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் பணம் சம்பாதிக்கும் திறமை வெளிப்படும் குடும்பத்தில் இருந்து வந்த கோபம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நிலைத்திருக்கும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பாலாம்பிகை தேவையை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நீங்கள் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் உங்கள் ராசிநாதனின் சூரியனின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சில் இனிமை சாதுரியம் இவற்றால் நீங்கள் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகலாம் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் சற்று தாமதப்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்கள் முழு எந்த ஒரு செயலையும் செய்து அதில் பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டி இருக்கும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது அவ்வப்போது உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் நீங்கள் காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும்